அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்ரீ சீமான் சித்தரை பத்தி பார்க்க போறோம். சித்தர்னு சொன்னாலே எல்லாரோட நினைவுக்கு முதல்ல வருவது சித்தர்னா எப்பவுமே சாந்தமா தன்னோட தெய்வீக சிந்தனையில மட்டுமே இருக்கவங்கன்னு தெரியும். ஆனா அவர்களுடைய வரலாறு, அவர்கள் பல மக்களுடைய இன்னல்களை போக்கி அவங்க வாழ்க்கையில பல இன்பங்களை வாரி கொடுத்த நிறைய சித்தர்களை பற்றி இங்க பல பேருக்கு தெரிந்திருக்காது. அதனால எனக்கு கிடைத்த தகவலை உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். வாங்க நம்ம ஸ்ரீ சீமான் சித்தரை பற்றி பார்க்கலாம். ஸ்ரீ சீமான் சித்தர் இலங்கையில பிறந்தார். நம்மளோட தமிழ் மண் காரைக்கால்ல வாழ்ந்து ஏராளமான நற்பணர்களை மக்களுக்கு செய்து அங்கேயே 1890 ஜீவசமாதியை அடைஞ்சிருக்காரு. சீமான் சித்தர் ஒரு சாதாரண மனிதரை போல தோற்றத்திலும் கழுத்தில் மற்றும் தலையில் ருத்ராட்ச மாலை அணிந்து இருப்பார். 1836 ஒரு நாள் இலங்கை கதிர்காம கோயில்ல ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடந்துச்சு. அந்த கோயிலோட குருக்களா இருந்தவர் சுப்பிரமணியம். தினமும் முருகனை போற்றி வேதம் படிக்கிற இவரோட மகனுக்கு 4 பேச்சு வரல. பல மருத்துவர்களை பார்த்தாங்க, செவிடு ஊமை என்னும் குறைபாடோட பிறந்திருக்கா, அதனால அவனால பேச முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குருக்கள் சுப்பிரமணியம் ரொம்ப மனம் நொந்து வேதனை அடைஞ்சாரு. மருத்துவர்கள் சொன்னா என்ன, என்னோட முருகன் இருக்காரே, நான் தினமும் அவரோட திருப்புகழ் பதிகங்கள் பாடுறேன், அவர் என்னோட மகனை கண்டிப்பா பேச வைப்பாரு அப்படின்னு குருக்கள் சுப்பிரமணியம் காத்திருந்தார். அன்னைக்கு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டு அழுதுட்டே முருகனுக்கு தீபாராதனை காட்டிட்டு இருந்தார். மக்களும் சாமி தரிசனம் பண்ணிட்டு போக ஆரம்பிச்சாங்க. அப்போ சுப்பிரமணிய குருக்கள் முருகன் முன்னாடி வந்து முருகா முருகன் அழுதுட்டே, முருகா என்னோட மகன் செவிடனா ஊமையா வாழணுமா, உன்னோட பெயரை உச்சரிக்கும் பாகியம் அவனுக்கு கிடைக்காதா, முருகா என்னோட மகனை எப்படியாவது பேசவை அப்படின்னு குருக்கள் சுப்பிரமணியம் மனமுருகி வேண்டாரு முருகர்கிட்ட. கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஆச்சரியமான ஒரு நிகழ்வு நடந்துச்சு. தன்னோட பக்கத்துல யாரோ முருகா முருகான்னு குரல் கேட்ட உடனே திரும்பி பார்க்கறாரு குருக்கள் சுப்பிரமணியம். தன்னோட 4 மகன் முருகா முருகான்னு தமிழ் கடவுள் முருகனோட திருநாமத்தை சொல்லிட்டு இருக்கான். இவன் ஊமை செவிடுன்னு பல மருத்துவர்கள் எதுவுமே பண்ண முடியல, இப்ப எப்படி இதெல்லாம் நடக்குது, இது என்ன ஆச்சரியம் அப்படின்னு குருக்கள் உடனே ஸ்ரீ கதிர்காம முருகனை திரும்பி பார்க்கறாரு. முருகன் புன்னகையோட, இது கூட தெரியலையா அப்படின்ற மாதிரி தோற்றத்தை காட்டுறாரு. முருகா முருகான ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு சந்தோஷமா தன்னோட 4 மகனை கட்டி அணைச்சிக்கிட்டாரு குருக்கள் சுப்பிரமணியம். அன்னைக்கு முருகரோட ஆசி பெற்று ஊமையாய் இருந்து பேச தொடங்கிய அந்த சிறுவன் தான் சீமான் சித்தர். சீமான் சித்தரோட பெற்றோர்கள் சுப்பிரமணிய குருக்களும் பத்மாவதி தாயாரும் கந்தசாமின்னு பெயர் வச்சாங்க. கந்தசாமி சின்ன வயசுலேயே தன்னோட அப்பா குருக்கள் மாதிரி எப்போவுமே கதிர்காம கோயிலேயே இருப்பார். எவரால் நான் பேச ஆரம்பித்தேனோ அவரோட பெயரை தவிர வேறு எதுவுமே நான் உச்சரிக்க மாட்டேன் அப்படின்னு முருகா முருகன் சொல்லிகிட்டே இருப்பார். இந்த பையன் தெய்வ பிறவி, இறைவனர் இவனுக்கு இருக்குன்னு அப்பவே அங்கிருக்க மக்களுக்கு தெரிய வந்தது. கந்தசாமி தன்னை பார்க்க வர்ற மக்களின் உடல்ல இருக்கிற பிரச்சனைகளை தன்னோட பார்வையிலேயே உணர்ந்துடுவார். அப்படி ஒரு நாள் ஒருவருக்கு, உன்னோட வயிற்றில் இடதுபுறமா கட்டி உன்னை ரொம்ப துன்புறுத்துதோ, கவலைப்படாதீங்க சரியாகிடும் அப்படின்னு சொல்றாரு கந்தசாமி. நான் எதுவுமே சொல்லலையே, எப்படி எனக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியும்னு கேட்குறாரு. அதான் நான் சொல்லிட்டேன்ல, சரியாயிட்டும் போங்கள் அப்படின்னு சொல்ல அனுப்பிட்டாரு நம்ம கந்தசாமி. கந்தசாமி சொன்ன மாதிரியே எந்த மாத்திரையும் சாப்பிடாம கட்டி இருந்த இடமே தெரியாம மறைஞ்சு போயிடுச்சு. இந்த அதிசயத்தை பார்த்த அப்ப இருந்த மருத்துவர்கள் இது எப்படி நடந்ததுன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களாம். சின்ன பையனா இருந்த கந்தசாமி வளர வளர அவருக்குள்ள இருந்த தெய்வீக ஆற்றலும் வளர்ந்துச்சு. இலங்கை முழுவதும் இவரோட அற்புதங்கள் தெரிய வருது. தினமும் 100 மேல கந்தசாமிய பார்க்க வர ஆரம்பிச்சாங்க. ஆனால் கந்தசாமிக்கு தனிமைதான் பிடிச்சிருந்துச்சு. எப்போதாவது தான் சிலரோட கண்ணுக்கு தெரியற மாதிரி கதிர்காம கோயில நடமாடுவார். திடீர்னு கோயில்ல தென்பட்டவரு அதே நேரத்துல வேறொரு இடத்துல தோன்றி அங்கிருக்கவங்களை குழப்பிடுவார். ரொம்ப பிரச்சனையா இருக்கவங்களோட கண்ணுக்கு மட்டும் தென்பட்டு தன்னோட வலது கையை அவங்க தலையில வச்சு ஆசீர்வதிப்பாராம்.
அப்போ அவங்களுக்கு மின்சாரம் தன்னோட உடல்ல ஏறின மாதிரி உணர்வு ஏற்படுமாம். அப்போ இனி எல்லாமே நமக்கு நன்மைதான்னு உணர்ந்து அங்கிருந்த மக்கள் எல்லாருமே அவரை சீமான்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இலங்கை கண்டியில கனக சபாபதினு ஒருத்தர் சித்தரோட அற்புதம் தெரிந்து அவரை பார்க்கணும்னு பல நாளா கதிர்காம கோயில்ல சித்தரை தேடினார். ஆனா இவரோட கண்ணுக்கு சித்தர் தென்படல. ஒரு நாள் கனக சபாபதி முன்னாடி சித்தர் வந்து, எதுக்கு என்ன தேடுற? உன் குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருக்கும் ஆயுசு பலமா இருக்கு. உங்களை எந்த பிள்ளை சூனியமும் ஒன்றும் பண்ணாது. நான் சரி பண்ணிட்டேன், வீட்டுக்கு போ அப்படின்னு சித்தர் கனக சபாபதி கிட்ட சொல்லிட்டு போயிட்டார். நம்மளோட பிரச்சனையை சித்தர் உணர்ந்து விட்டாரே, அதுவே போதும்னு திருப்தியா வீட்டுக்கு போறாரு கனக சபாபதி. தன்னோட வீட்டில் நோயில் படுத்திருந்த தன்னோட மனைவியும் பையனும் ரொம்ப எனர்ஜியா தெளிவாக உட்கார்ந்துருந்ததை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார் கனக சபாபதி. சித்தரோட மகிமையை பற்றி தன்னோட குடும்பத்துக்கு சொன்னார். எல்லாரும் சித்தரை மனம் உருக்கி வேண்ட ஆரம்பித்தாங்க. முருகரால் பேச ஆரம்பித்த சித்தர் தன்னோட இறையருளால் பல மக்களின் நோய்களை குணமாக்கி அற்புதம் பண்ணியிருக்கார். இலங்கை கண்டியில் சித்தரால் குணமடைந்த பல குடும்பங்களுக்கு இப்பவும் இவர் தான் குலதெய்வமாக அருள்பாலித்துட்டு இருக்காரு. 17 வயசில் ஒரு இளைஞன் இவ்வளோ சக்தி வாய்ந்த மனிதனா எல்லாவற்றாலேயும் போற்றப்படுவதை பிடிக்காத சில பேர் ஒரு நாள் அவர் கதிர்காம கோயிலில் தியானத்தில் இருக்கும்போது கை கால்களை கயிற்றில் கட்டி குண்டுக்கிட்டா தூக்கிட்டு போகிறாங்க. தியானத்தில் இருந்த சித்தர் கண்ணை திறந்து, உங்கள் ஆசை என்ன? ஆற்றுல போடணும், அவ்வளோதானே, சந்தோஷமாக செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தியானத்துக்கே போயிட்டார். அவரை தூக்கிட்டு போனவங்க ஆற்றுல வச்சு இன்னும் பெரிய கயிறில் அவரோட உடல் முழுவதும் கட்டி ஆற்றுல வீசிட்டாங்க. சித்தர் அவ்வளவுதான் அப்படின்னு சந்தோஷமாக கிளம்புறாங்க. இங்கே கோயிலில் சித்தர் காணோம்னு பக்தர்கள் எல்லாம் பயந்து போகிறாங்க. 15 நாளுக்கு அப்புறம் ஆற்றுல தண்ணி வத்தி போச்சு. அப்போ சித்தர் கயிற்றுல கட்டி விழுந்திருந்ததை பார்த்த ஒரு சின்ன பையன் ஊரில் போய் எல்லார்கிட்டையும் சொல்கிறான். எல்லாரும் ஓடி வந்து ஆற்றுல பார்க்குறாங்க. சித்தர் கயிற்றுல கட்டி வீசப்பட்ட அதே இடத்துல கட்டப்பட்டு இருந்தார். அவரோட பாதி உடல் மண்ணுக்குள்ளே புதைந்து கிடந்துச்சு. பாதி உடல் கயிறில் இறுக்கி சிவந்து இருந்துச்சு. அவரை பார்த்தது பயந்து போய் சித்தரை வெளியே கொண்டு வந்து அந்த கயிறை பிரித்து எடுத்தாங்க. அந்த செகண்ட் அவர் கண் திறந்தார். இது என்ன மாயம் அப்படின்னு எல்லாரும் மெய்சிலிருப்பாக சித்தரை பார்க்குறாங்க. அவரே அவரோட உடலில் இருந்த மண்ணையெல்லாம் உதறிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி எழுந்து நிற்கிறாரு. போகும்போது எல்லாரையும் பார்த்து மெல்ல புன்னகையோட சிரிச்சுட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தார். கொஞ்ச நேரத்திலேயே இலங்கை கடல் ஓரத்தில் கொஞ்ச நேரம் வந்து நிற்கிறாரு. கடல் அலைகள் வேகமாக வந்து அவர் மேலே மோதுது. அவரும் அதை சிரிச்சுட்டே கடல் மேலே நடக்க ஆரம்பித்தார். சில மணி நேரத்திலேயே அவர் இந்திய மண்ணை வந்து சேர்ந்துட்டாரு. சுற்றி முற்றி பார்த்துட்டு நேராக காரைக்கோள் கோயிலுக்கு போனார். அப்போ இருந்து சீமான் சித்தரோட இருப்பிடம் காரைக்கால்னு முடிவாச்சு. முதல்ல இவரை பார்த்தவங்கெல்லாம் யாரா இவன், ஏதோ கிறுக்கு சாமியார் போல அப்படின்னு நினச்சாங்க. போக போக அவரோட அற்புதங்களை பார்த்து இவர் ஒரு மகா புருஷர், மகா சித்தர் அப்படின்னு கும்பிட ஆரம்பித்தார். இலங்கையில் சித்தர்னால் குணமடைந்தவர்கள் அவரோட மகிமையை சொல்ல சொல்ல நிறைய பேர் சித்தர் இருக்கிற இடத்துக்கு வந்தாங்க. ஆனால் யாரோட அன்புக்குமே கட்டுப்படாத சித்தர் திடீர்னு ஒரே இடத்துல தெரிஞ்சு மறைஞ்சு போகிறது, வானத்தில் பறக்கிறது, இந்த மாதிரி மக்கள்கிட்ட இருந்து விலகியே இருந்தார். இப்படியே காரைக்கால் முழுவதும் சுற்றினார். ஒரு கடையில் கல்லா பெட்டியில் இருந்த காசை எடுத்துட்டு பக்கத்தில் இருந்த கிணத்துல போட்டுட்டு போனார் சித்தர். அவர் காசு எடுத்ததுலேருந்து கடையில் வியாபாரம் பன்மடங்காக பெருகுச்சு. இதனாலேயே நிறைய பேர் தன்னோட கடைக்கு வந்து கல்லா பெட்டியில் காசு எடுக்க மாட்டாரான்னு கடைக்காரங்களே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. யாருக்காக? இந்த சித்தருக்காக. இப்போ வரைக்கும் சித்தர் காசுகளை வீசிய அந்த கிணறு காரைக்காலில் சீமான் கிணறுன்னு அழைக்கப்படுது. அதே மாதிரி அவர் நிறைய நேரம் தியானம் பண்ண இடத்துக்கு சீமான் குளம் அப்படின்னு அழைக்கிறாங்க. யாராவது காரைக்காலில் இந்த கிணத்தை பற்றியும் குளத்தை பற்றியும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இருங்கிருங்க, இன்னும் முடியலை, இன்னும் இருக்குது. சீமான் சித்தர் நிஜமாகவே தன்கிட்ட பிரச்சனைன்னு வர்றவங்களை தன்னோட கண்ணாலேயே உத்து பார்த்து சரி செய்கிறார். விபத்தில் எலும்பு நொறுங்கியவரை தன்னோட அமானுஷ்ய சக்தினால் சில நாள்களிலேயே எலும்புகளையெல்லாம் சரி பண்ணி
நடக்க முடியாதவரை நடக்க வச்சாரு. எதிர்காலத்தில் ஒரு ஆபத்துகளை அவர் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேரை அவங்களுக்கே தெரியாமல் அவர் காப்பாற்றிருக்காரு. நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்காரு சீமான் சித்தர். அதற்கு சான்றா நிறைய பேர் அங்கே வாழ்ந்திருக்காங்க. பல அற்புதத்தை நடத்திய சீமான் சித்தர் 1890 ஜீவசமாதி ஆனார். இப்போவும் தன்னோட ஜீவசமாதிக்கு வர்றவங்களோட துயரை நீக்கி நல்வாழ்வு கொடுக்குற கடவுளாக காரைக்காலில் சூட்சம உடலோடு அருள் புரிகிறாரு நம்மளோட சீமான் சித்தர். சித்தன் போக்கு சிவன் போக்கு, அவ்வளோதாங்க. இந்த சீமான் சித்தரை பற்றி அவரோட வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? நல்லா இருந்திருக்கும் நம்புகிறேன். நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் வியப்பாக கேட்டுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன். மறக்காமல் மிஸ்டர் பங்கம் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.